ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய விலை நிலவரம் என்ன ஸோ யூஎஸ் ட்ரேடிங் சுஷ்ன முடிவுகள் வந்து விலை என்ன அப்டேட்டாக இருக்குது நாளைக்கு என்ன பிரைஸ் அப்டேட் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்குது எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் நான் வீடியோஸ் தவறாம அவங்கள வந்து சேரும் ஓகே சார் கோல்ஃப் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ட்ரேடிங் சுஷ்ண முடிவுகள் வந்து செவன்டீன் தேர்ட்டி டூ டாலர் ஒரு வந்து முடிஞ்சிருக்கு நம்ம ஒரு கசனும் சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து பதினைந்து ரூபாய் குறைந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இன்னைக்கு வந்து ட்ரேடிங் செஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூஎஸ் ட்ரேடிங் செஷன் ஆரம்பிக்கும் போது அதிகமாக வந்து தங்க வழி வந்து ட்ராப் ஆச்சு அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து ஒரு ஆகி இன்னைக்கு மட்டும் வந்து கிட்டத்தட்ட பதினோரு டாலர் ட்ராப் ஆன சுச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதுக்கடுத்து நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் டூ டாலர் ஒரு ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து தொண்ணூறு காசுகள் குறைந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து சில்வர் பிரஸ் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக வந்து ட்ராப்பாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் ஃபுல்லாகவே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்தவங்க இந்த வாரம் வந்து அகெயின் வந்து செல் ஆஃப்ல வந்து இருந்திருக்கிறாங்க ஸோ இதுக்கு நம்ம இன்றைக்கி டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் டவுன் ஆன சுச்சுவேஷனில் டாலர் இண்டெக்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ரெஷர் மூலம் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எக்கனாமிக் டேட்டா வந்து அந்தளவுக்கு வந்து டிஎக்ஸ் வைக்க வந்து சாதகமாக இல்லை ஸோ ஏஷியன் அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் எக்கனாமிக் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாசிட்டிவான சுச்சுவேஷனாக தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்எல்லேருந்து வந்து எக்கனாமிக் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சட் மோடில் வந்தனால டாலர் இண்டெக்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெங்க் கிடைக்கல ஸோ அதனால தான் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு ட்ராப் ஆகாமல் ஒரு மைனர் சடன் ட்ராப்பில் தான் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இதுக்கு அடுத்து வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து நாளைக்கு மாற்றி அமைக்கிற மாதிரி ஏதாச்சும் எக்கனாமிக் ஈவென்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது டென் தேர்ட்டி ஐஎஸ்டிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட எக்கனாமிக் டேட்டா மட்டும் கொஞ்சம் வர வேண்டியிருக்கு ஸோ அது வந்து ஃபோர்காஸ்ட் படி வந்து பார்த்திங்கன்னா வந்து லோவராக தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து டிஎக்ஸ் வந்து ஸ்ட்ரெங்க் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது ஸோ ஒரு வேளை ஃபோர்காஸ்ட்டில் கொடுத்துருக்க மாதிரியே வந்துச்சு அப்படின்னா இருக்கிறத விட வந்து இன்னும் வந்து பிரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸாக இருக்குது ஸோ இது இல்லாமல் நாளைக்கோட பிரைஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்குள்ள ஃபோர்காஸ்ட் எல்லாமே வந்து ஒரு மிக்சட் மோடில் தான் இருக்குது யூரோப்பியன் டேட்டா அதுக்கப்புறம் யூஎஸ் டேட்டா ரெண்டுமே வந்து மிக்ஸ் மோடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்ன்ற மாதிரி இருக்காது ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன் மோடில் தான் இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் ஸோ எப்படி டேட்டா வருது அதன் அடிப்படையில் எப்படி பிரைஸ் மாறுதுன்னு டீட்டெயிலாக நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம்